இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வார்த்தையாக இருக்கிறவரை, வார்த்தையாக இருந்து எங்களோடு இடைபடுகிறவரை, உம்முடைய வார்த்தை எங்களுடைய சரீரத்துக்குள்ளாக கிரியை செய்யட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் நல்லவர்களாக ஆமென். இன்றைக்கு தேசம் முழுவதுமாக பஞ்சங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க தேசத்திலே பஞ்சம் அதிகமாகிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். கடை திறந்துருதுன்னா திருடிட்டு போயிடுறாங்க, கடைக்குள்ளேயே போகுது. ஓனர்கள் இருக்கும் போதே கடைக்குள்ளேயே போந்து பொருட்களை திருடிட்டு போறாங்க. இலங்கை தேசத்திலே பஞ்சம், இப்படியாக பஞ்சம் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவிலும் பஞ்சம் உண்டு, அநேக மாநிலங்களிலே பஞ்சம் உண்டு. ஆனால் நம்முடைய தமிழ் தேசம் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக இருக்கிறது. இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்களிலே நம்முடைய தமிழ்நாடு மூன்றாவது இடத்திலே செழிப்பான நாடாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் ஒரு நல்ல தேசம், இந்த நல்ல தேசம் செழிப்பாக இருக்க வேண்டும். நல்ல தேசத்துக்கு என்னென்ன வேண்டும்? தண்ணீர் இருக்க வேண்டும், முக்கியமாக தண்ணீர் இருக்க வேண்டும், ஆறுகள் ஓட வேண்டும், ஏரி குளங்கள் இருக்க வேண்டும், விவசாயம் செழிப்பாக இருக்க வேண்டும், அங்குள்ள மரம் செடி கொடிகள் எல்லாம் செழிப்பாக இருக்க வேண்டும். இது நல்ல தேசம் என்று பூமியிலே சொல்லப்படுகிறது. பசுமையான இடம் எப்படி இருக்கு? கண்ணுக்கு குளிர்ச்சியை தரும். அறிவியல் சொல்லப்படுகிறது, பச்சை நிறம் கண்ணுக்கு குளிர்ச்சியை தருமா? பச்சை நிறத்தை எப்ப பார்த்தாலும் கண் குளிர்ச்சியாக இருக்கும். இந்த பச்சை நிறம் என்பதுதான் கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அப்படி என்றால் நல்ல தேசம், அது தேவனுடைய தேசம், அது தேவனுடைய ஜனங்கள் வாழுகிற தேசம், அதுதான் நல்ல தேசம் என்று வேதாகமம் கூறுகிறது. இந்த நல்ல தேசத்துக்குள்ளே நாம் போனால் நித்திய தேசமாகிய பரலோகத்துக்கு நாம் போக முடியும். நல்ல தேசம் என்று எதை சொல்லப்படுகிறது? கானான் தேசத்தை. இன்றைக்கு இருக்கிற தேசங்களிலே நல்ல தேசம் என்று பார்த்தால் இஸ்ரவேல் தேசம். இன்றைக்கு போராக இருக்கலாம், ஆனால் ஒரு சிறிய குட்டி நாடு உலக நாடுகளுக்கு கடன் கொடுத்து கொண்டிருக்கிறது. 90 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க நம்முடைய இந்தியாவில, 140 கோடி இருக்கிறோம். இஸ்ரேல் தேசத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 90 லட்சத்துக்கு கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. அந்த தேசம் மணலான தேசம், மலைகள் நிறைந்த தேசம், மணல் பகுதியான தேசம், அங்கே விவசாயம் செழிப்பாக வளர்கிறது. வேதம் சொல்லுகிறது அங்கு முன்மாரியும் பின்மாரியும் உண்டு. இப்படி ஒரு செழிப்பான தேசம், எகிப்து தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மோசேயை கொண்டு அழைத்து வருகிறார். எதற்கு? உங்களை நல்ல தேசத்திலே கொண்டு போய் வைத்து தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவன் அந்த பரம கானான் தேசத்துக்குள்ளாக, நல்ல தேசத்துக்குள்ளாக கடந்து செல்லுவதற்கு எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை அழைத்து வருகிறார். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களை நல்ல தேசமாகிய இயேசு, இயேசு என்கிற இந்த வேத ஆகமத்துக்குள்ளாக தேவன் அழைத்துக் கொண்டு வருகிறார். இந்த வேத ஆகமத்தில் தான் நல்ல வார்த்தைகள் உண்டு. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவனுக்கு வேதத்தை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆலயத்துக்கு போகிறதுக்கு நேரம் உண்டு. எப்படி? புறம்பான அலங்கரிப்பு. இன்றைக்கு சர்ச்சை போறீங்க, எப்படி? இருதயம் அலங்கரிப்பல்ல, புறம்பான அலங்கரிப்பு இல்லாதபடிக்கு நம்முடைய சரீரத்தை அலங்கரித்துக் கொள்ளுகிறார்கள்.
தவறாக சொல்லவில்லை. ஆள் தேவனுடைய ஆலயம் என்பது சரீரம். இந்த சரீரத்தை எப்படி வைக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த நல்ல தேசத்துக்குள்ளாக ஜனங்களை கர்த்தர் அழைத்துக் கொண்டு வர மோசேயை அனுப்புகிறார். 40 வருஷமாக அந்த நல்ல தேசத்துக்குள்ளாக செல்ல அவர்கள் நடைப்பயணமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நல்ல தேசம் தேவனுடைய தேசம். அங்கே கொடியவர்களும் நெடியவர்களும் பலன் உள்ளவர்களும் குடியிருக்கிறார்கள். இன்றைக்கு நாமும் இந்த வேதம் என்கிற நல்ல தேசத்துக்குள்ளாக வர வேண்டுமானால் 40 வருஷம் பயணம் செய்ய வேண்டும். இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தார். இந்த 40 வருஷம் என்று நான் சொல்லவில்லை. இந்த 40 வருஷம் அவர்கள் பயணம் செய்த நாட்களை நாம் இதிலே நாம் கடக்க வேண்டியதற்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே. அதிகாலை எழுந்து பைபிள் படிக்கிறது என்பது சாதாரண காரியம் அல்ல. பைபிளை எடுத்து வச்சா ஏதோ ஒரு வேலை வரும். பைபிளை எடுத்து வச்சா உடம்புல வியாதி. பைபிளை எடுத்து வச்சா செல்போன் அடிக்குது. பைபிளை எடுத்து வச்சா வேற எங்கேயோ ஞாபகம் போகிறது. இதைத்தான் 40 வருஷ அனுபவமாக சொல்லுகிறேன். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நல்ல தேசம் என்பது கர்த்தர் கொடுத்திருக்கிறது நமக்கு வேதாகமம். இதுதான் நல்ல தேசம். இந்த நல்ல தேசத்துக்குள்ளாக நாம் கடந்து போவோமானால் பரம தேசத்தை அடைய முடியும். இந்த நல்ல தேசத்துக்குள்ளதான் கனிகள் உண்டு, செழிப்பான மரங்கள் உண்டு, நல்ல மனிதர்கள் உண்டு, நல்ல வார்த்தைகள் உண்டு, தேவனுடைய வார்த்தைகள் உண்டு. நாம் நல்ல தேசத்தை எங்கு தேடிட்டு இருக்கிறோம்? பரலோகத்தை தேடிட்டு இருக்கிறோம். அது நித்திய தேசம். அது நித்தியமான தேசம். அது ஒரு அழிவில்லாத தேசம். அது ஒரு முடிவில்லாத தேசம். அது தேவனுடைய தேசம். இந்த பூமியிலும் ஒரு நல்ல தேசம் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் கானான் தேசம். வேதாகமம் தான் நமக்கு கானான் தேசம், நல்ல ஒரு தேசம். பிள்ளைகளை பைபிளை படி என்று சொல்லும் போது அவர்கள் இந்த பிள்ளைகள் இந்த வேதாகமத்தை படிக்கும் போதுதான் நல்ல பழக்க வழக்கங்கள் வரும். இன்றைக்கு ஆலயத்துக்கு போறதுக்கு நேரம் உண்டு, ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் இல்லை. ஏனென்றால் பெற்றோர்கள் அதை கற்றுக் கொடுக்கவில்லை. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை உலகம் சொல்லுகிறது. தாய் எப்படி தன் பிள்ளையை வளர்த்துகிறாளோ அதே போலதான் பிள்ளையும் வளர்கிறது. அதனால் தான் இந்த நல்ல தேசத்துக்குள்ளாக கடந்து போக வேண்டும். தேசத்துக்குள்ளாக பிள்ளைகளை கடக்க செய்ய வேண்டும். அதுதான் பெற்றோர்களாகிய நம்முடைய வேலை. நாம் முதலாவது அந்த தேசத்துக்கு போக வேண்டும். மோசே பிரயாசப்பட்டால் அந்த தேசத்துக்குள்ளே போக முடியவில்லை. ஏனென்றால் கீழ்படியாமத்திலே ஒரு நல்ல தேசமாக நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் உபாகமம் புஸ்தகம் 1:25 வாசிக்கும். அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நம்முடைய தேவனாகி கர்த்தர் நமக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நாம் அறியாமையில் இருந்தோம், இயேசுவை அறியாதிருந்தோம், வேதத்தை அறியாமல் இருந்தோம், சத்தியத்தை அறியாமல் இருந்தோம். அப்படி இருந்த காலகட்டங்களிலே நமக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக அக்கைகளிலே அத்தேசத்து கனிகளை வேத ஆகமத்தினுடைய அநேக வார்த்தைகளை நமக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது.
இந்த சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் தான் இங்கு சொல்லப்படுகிறது, அத்தேசத்து கனிகளில் சிலவற்றை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் வந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் இந்த நல்ல தேசம் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். சுவிசேஷமாக வந்து சொன்னார்கள். என்னென்ன தேவனுடைய வார்த்தையை சொன்னார்கள். அதுதான் நல்ல தேசம், இதுதான் நல்ல புஸ்தகம், பரிசுத்த வேதாகமம் என்று கவனிக்கணும். பரிசுத்த வேதாகமம் என்று எந்த புஸ்தகத்துக்கு பெயரே கிடையாது உலகம். பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தை எந்த ஒரு புக்குக்குமே கிடையாது. பரிசுத்த வேத ஆகமம் இந்த ஒரே புக்குக்கு மாத்திரமே உண்டு. கிறிஸ்துவை அறியாத இருந்த காலத்திலே இந்த வேதாகமத்தில் உள்ள சில கனிகளை நமக்கு கொண்டு வந்து நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்தார்கள். இந்த பைபிளில் உள்ள வார்த்தைகளை நமக்கு கொடுத்தார்கள், நல்ல கனிகளை கொடுத்தார்கள், நல்ல சிந்தனைகளை கொடுத்தார்கள். அதை நாம் வாங்கி நாம் அதை அனுபவிக்கும் போதுதான் இந்த புஸ்தகம் நல்ல புஸ்தகம் என்று நமக்கு தெரிகிறது. அதுக்கு முன்னாடி தெரியாது. இந்த பைபிள் திருப்பணம் எப்படி இருக்கு, வேறு எழுத்தாவே எத்தனை பக்கங்கள், எண்ணில் அடங்கா பக்கமா தெரியும். புதுசா படிக்கிறவங்க பார்த்தா என்ன இத்தனை பக்கங்கள் இருக்கிறது, எப்படி படிக்கிறது, எடுத்திடமெல்லாம் வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறார், தேசத்து கனிகளில் சிலவற்றை நம்ம இடத்துல சுவிசேஷம் சொல்ல வரும்போது சில வார்த்தைகளை நீங்க வந்து பாருங்க, எங்களுடைய இயேசுவை நீங்கள் வணங்கி பாருங்க, அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கு. நல்ல வார்த்தைகளை சொன்னார்கள். நீங்கள் இந்த வேத ஆகமத்தை வாசியுங்கள், இது ஒரு நல்ல தேசம், பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தரும், பிள்ளைகளுக்கு வாழ்க்கை முறையை கற்றுத்தரும், கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகளை கற்றுத்தரும், பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே உள்ள உறவுகளை கற்றுத்தரும். கடன் வாங்க வேண்டியதில்லை, நீயோ கடன் கொடுப்பாய். ஆனால் வானம் விரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தர் வானத்தை விரித்தார். இதை யாரும் நம்பல, ஆயிரம் வருஷம் வந்து ஆராய்ச்சி செஞ்சு இப்ப சொல்லி இருக்கிறார்கள். வானம் விரிக்கப்பட்டிருக்கிறது என்று, பூமி அந்தரங்கத்தில் தொங்கப்பட்டிருக்கிறது என்று யோக புஸ்தகத்தில் சொன்னார்கள். யாரும் நம்பவில்லை. இப்பொழுது விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது, பூமி அந்தரங்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வேதாகமத்திலே நாலாயிரம் வருஷத்துக்கு முன்பாக பூமி உருண்டையின் மீது என் ஆண்டவர் வீற்றிருக்கிறார் என்று சொன்னார். அப்பொழுது பூமி உருண்டை என்று நம்பவில்லை. நாலாயிரம் வருஷம் ஆராய்ச்சி பண்ணதுக்கு பின்னாடி இப்ப பக்கமாக பூமி உருண்டையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதனால் இந்த நல்ல ஒரு தேசம், இந்த புஸ்தகம், இந்த வேத ஆகமம் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு தேசம். பிள்ளைகள் படிக்கிறதுக்கு முன்னாடி பைபிளை படிக்க சொல்லணும். அது பப்ளிக் பரீட்சை வந்துருச்சு, படி படி. பைபிளை கூட அப்புறம் படிச்சுடலாம். முதலாவது பாட புஸ்தகத்தை படி படி, படிச்சு பார்த்தா கடைசியில் அங்க மார்க் தான். ஏன் நாம் படிக்கலாம், அந்த மனப்பாடத்தை கொடுக்கிறது என் ஆண்டவர். உடலின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும், கர்த்தருடைய வார்த்தை நல்ல சிந்தனையை கொடுக்கும். இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சிந்தனை எப்படி ஓடுது, 24 மணி நேரம் செல்போன், செல்போன் வாங்கி தள்ளினா எத்தனையோ பிள்ளைகள் சூசைடுக்கு நேராக போகிறது. ஒரு பிள்ளையை நான் கவனித்தேன், பஸ் ஸ்டாப்ல ஒரு பிள்ளை நிக்குது, எல்கேஜி படிக்கிற புள்ள புறப்பட்டு கொண்டாந்து அவங்க அப்பா நிறுத்தி இருக்கிறாங்க. பஸ் வர்றதுக்கு ஒரு 15 நிமிடம் ஒரு கேப், அந்த கேப்புக்குள்ளாக அந்த பிள்ளை இடத்துல செல்போன் கொடுக்கிறாரு, அப்பதான் அந்த புள்ள நிக்குமா. எப்படி பழக்க வழக்கம், நைட்டு 12 மணிக்கு வாலிப பிள்ளைகள் செல்போனில் மெசேஜ், பெற்றோர் கேட்டா என்னங்கிறாங்க, மெசேஜ் கூட அனுப்பக்கூடாது, என்ன மெசேஜ் அனுப்புற, என்ன மெசேஜ் அனுப்புற, நைட்டு 10 மணிக்கு மேல என்ன மெசேஜ், நைட்டு 10 மணிக்கு மேல என்ன போன்,
போன்ல என்ன இருக்கு? எல்லாமே இருக்கு. அதனால்தான் அதுல நன்மையும் தீமையும் இருக்கும். நன்மையும் தீமையும் இல்லாத ஒரே புக் அல்ல. நன்மை மாத்திரமே இருக்கிற புக் எது அப்படின்னா நம்முடைய பரிசுத்த வேதாகம். எல்லாவற்றிலும் நன்மை தீமை உண்டு. நன்மையை மாத்திரமே இந்த புத்தகம் நமக்கு கற்றுத்தருகிறது, தீமையை விலக்குவதற்கு கற்றுத்தருகிறது. இது ஒரு நல்ல தேசம். கர்த்தர் நம்மை வழி நடத்தி கொண்டு போகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன். இந்த புஸ்தகத்துக்குள்ளே நாம் கடந்து போனால் மாத்திரமே பரலோகத்துக்கு போக முடியும். இந்த நல்ல தேசத்துக்குள்ளாக நாம் கடந்து போனால் பரம தேசத்தை நாம் அடையலாம். அதுதான் நல்ல ஒரு தேசம், நல்ல கனிகள் உள்ள தேசம். அங்குள்ள கனிகளிலே சிலவற்றை நலமானதை கொண்டு நல்ல கனிகள். வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் வேதாகமத்தை வாசித்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது இந்த பூமியிலே கர்த்தர் பிழைப்பை உண்டு பண்ணுவார். இதுதான் நல்ல தேசம், இதுதான் நல்ல புஸ்தகம், இதுதான் நல்ல நடத்தையை கொடுக்கும், இதுதான் கீழ்ப்படிதலை கொடுக்கும், இதுதான் படிப்பை கொடுக்கும், இதுதான் வருமானத்தை கொடுக்கும், இதுதான் இந்த பூமியிலே வாழ வைக்கும். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல தேசமாகிய வேதாகமத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் தகப்பன். இந்த வேதாகமத்தில் இத்தனை புதை பொருள்களை நீ வைத்ததற்காக ஸ்தோத்திரம் தகப்பன். பூமிக்குரிய ஆசீர்வாதம், மனுஷனுக்குரிய ஆசீர்வாதம், அப்பா ஸ்தோத்திரம் தகப்பன், மேலான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இந்த வேதாகமத்துக்குள்ளாக வைத்து எங்களுக்கு நல்ல ஒரு தேசமாக, நல்ல ஒரு புஸ்தகமாக, நல்ல ஒரு சட்டங்களாக, நல்ல ஒரு கற்பனையாக எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் தகப்பன். இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, உம்முடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து வருது. அப்பா ஸ்தோத்திரம், மகா இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீர் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா ஸ்தோத்திரம், இந்த நல்ல தேசத்துக்குள்ளாக நாங்கள் எப்பொழுதும் கடந்து இருந்து தேவனை ஸ்தோத்தரிக்கும்படியாக அப்பாவை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களை தொடுவீராக, குடும்ப தேவைகளை சந்திப்பீராக. அப்பா பொருளாதார தேவைகளை, பண தேவைகளை, ஆட்கள் தேவைகளை, பிள்ளைகள் தேவைகளை, கற்பத்தின் கனிகள் தேவைகள், எல்லா தேவைகளையும் தேவன் இந்த பூமியிலே சந்தித்து அவர்களுக்கு நிவர்த்தி செய்து நல்ல தேசத்திற்குள்ளாக வாழ என் தேவன் கிருபை செய்வீரார். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.